திருவாரூரில் பிறக்கவும் காசியில் இறக்கவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே நாம் வாழும் வாழ்க்கை நிறைவான ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிறைவான வாழ்வை தரவல்ல ஈசனின் திருத்தலம் ஒன்று உண்டு, அதுவே நீடூர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ள இந்த தலத்தில் இறைவன் சோமநாதராக அருள் பாலிக்கிறார். இங்கு உறையும் அம்மை வேயுரு தோழியம்மை என்னும் இனிய திருநாமத்தோடு கொலுவீற்றிருக்கிறாள். ஊழிக்காலத்தும் அழியாது நீடித்திருக்கும் ஊர் என்பதால் நீடூர் என பெயர் பெற்றது இந்த தலம். ஒருமுறை இந்த தலம் வந்த இந்திரன் சிவபூஜை செய்யும் நேரம் நெருங்கிவிடவே காவிரிக்கரை மண்ணை எடுத்து லிங்கம் செய்து பூஜை செய்தான். பின்பு இறைவனை தன் இனிய கானத்தால் துதித்தான். இந்திரனின் கானத்தால் மகிழ்ந்த ஈசன் இந்திரன் முன்பு தோன்றி திருநடன காட்சி அருளினார். இதனால் இந்த தல இறைவனுக்கு கான நர்த்தன சங்கரன் என்னும் திருநாமமும் ஏற்பட்டது. நன்றாக பிறந்த தன் மசுதன் என்னும் அசுரன் வழிபட்ட தலம் இது. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு பரிகார தலமாக இது விளங்குகிறது. சிவனடியார்களுக்கு திருவமுது படைக்கும் திருத்தொண்டை செய்து வந்த 63 நாயன்மார்களில் ஒருவரான முனையடுவார் நாயனார் முக்தியடைந்த தலம் இது. மண்ணுலக வாழ்வுக்கு தேவையான சகல செல்வங்களையும் அருளும் தலம் இது. தேவர்களும் பிரம்மன், திருமால், பத்திரகாளி முதலிய தெய்வங்களும் சிவனை வழிபாடு செய்த தலம் இது. இந்திரன் இங்குள்ள ஈசனிடம் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இங்கு வந்து தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு அடுத்து வரும் 12 ஆண்டுகளில் சேரத்தக்க பொருள் செல்வங்களையும் புகழ், அனுபவ பேரறிவு, அட்டமா சித்திகள், வீடு பேறு என்னும் அருள் செல்வங்களையும் அருளும் பேரருளாளனாக சோமநாதர் விளங்குகிறார். சகல கிரகங்களையும் தன் அருள் பார்வையால் வழிநடத்தும் அன்னையை வணங்கினாலே நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்பதால் இங்கு நவக்கிரக சன்னதி இல்லை. இங்குள்ள முனையடுவார் நாயனாரை வணங்க செயல்களில் வெற்றியும் பகைவர்களை வெல்லும் வலிமையும் உண்டாகும் என்கின்றனர் பக்தர்கள். இங்கு மகா சிவராத்திரி, பிரதோஷங்கள், ஆருத்ரா தரிசனம், ஆடிப்பூரம் போன்ற விழாக்கள் சிறப்புற நடைபெறும். நிறைவான வாழ்க்கையை பெற நீடூர் சோமநாதரை வணங்குங்கள். வாழ்க்கை சிறப்பானதாக அமையும்.